தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலை செட்டியார் அகரம் பகுதியில் திருநங்கைகள் இருவர் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்ற நபர் திருநங்கையான பிளசிகாவிடம் கத்தியை காட்டி மிரட்டி அழைத்து சென்றார். இதனை கண்டதும் உடனிருந்த மற்ற திருநங்கையான ஜனனி என்பவர் மதுரவாயல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் மதுரவாயல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். போலீசாரை கண்டதும் அந்த நபர் கத்தியை காட்டி போலீசாரையே மிரட்டத் தொடங்கினார். ஒரு கட்டத்தில் போலீசார் பாய்ந்து சென்று கத்தியை காட்டி மிரட்டிய நபரை பிடிக்க முயன்றபோது அந்த நபர் போலீசாரை பிடித்து கடித்ததால் வலியால் அவர் துடித்தார். மற்ற போலீசார் சேர்ந்து அந்த நபரை மடக்கி பிடித்து திருநங்கையான பிளசிகாவை மீட்டு காயமடைந்த காவலரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். பின்னர் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பிடிபட்ட நபர் ஆவடி காமராஜர் நகரை சேர்ந்த ஜெகன் என்பதும் திருநங்கையிடம் கத்தியை காட்டி மிரட்டி அழைத்து சென்றதும் தப்பி ஓடிய போது தவறி விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது.